இப்போ ரீசெண்டாக கொல்கட்டாவில் ஒரு டாக்டருக்கு ரொம்ப மோசமான ஒரு விஷயம் நடந்துச்சு. இதே மாதிரி ஒர்க் பிளேஸில் சின்ன சின்ன விஷயங்கள் உமன் எம்ப்ளாயீஸ்க்கு அங்கங்கே நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நிறைய உமன் எம்ப்ளாயீஸ்க்கு இதை பார்த்தினா ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியவே தெரியாது. அதுதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் 2013 அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்டு படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த ஒர்க் பிளேஸாக இருந்தாலும், எந்த வேலை செய்கிற இடமா இருந்தாலும், அங்கே வந்து இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ஃபார்ம் பண்ணிக்கணும். பொதுவாக வந்து உமன் எம்ப்ளாயீஸ்க்கு இது மாதிரியான கொடுமைகள் நடக்கமாச்சு, அவங்க தாராளமாக வந்து அந்த கொடுமைகளை அந்த ஒர்க் பிளேஸில் இருக்க கமிட்டிக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆக்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லா கம்பெனிலையுமே அதை ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பாங்க. அது பேர் இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு உமன் எம்ப்ளாய்க்கு இப்படி நடக்குது, அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ஆனால் அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து சரியாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸோ போய் கேட்டிங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு கூட அந்த உமன் எம்ப்ளாயி போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயமும் இந்த ஆட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ வந்து என்னோடய ஃபாலோவர்ஸ் நிறைய உமன் எம்ப்ளாயிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ அண்ட் இஸ் பை ஃப்ரம் மணிகண்டன். பை பை.